இதுவரைக்கும் அனிதா குருசங்கர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய் வரமாதிரி நாக்கில் எச்சி வாயில் வச்ச உடனே கரையுதுங்க. ஏன்னா முடிவு பண்ணிட்டா நமக்கு வந்து உடனே சாப்பிட்ற 1, 2, 3 சோ கொஞ்சம் பிரிஞ்சால் சட்னி வித் கொஞ்சம் ரைத்தா. சோ அப்படியே தான் கவுத்த போறோம், பார்க்கலாம். எஸ் அருமை அழடா அட்டகாசம். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் அனிதா குருசங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பேக்கிங்க செமையா இருக்குல்ல. ஆக்சுவலா ரொம்ப நாள் பிளானு இந்த பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இந்த பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி ரிவ்யூஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஆர்டர் பண்ணுறது தான் பிளானு. பட் நேற்று மெசேஜ் பண்ணும் போது தான் தெரிஞ்சது, நம்ம வந்து வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டேவே வந்து புக் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நாங்கள் நேற்று பிளான் பண்ணோம், பட் அது முடியல. சரி டேரெக்டாவது போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம், ஏன்னா முடிவு பண்ணிட்டா நமக்கு வந்து உடனே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ட்ரை பண்ணோம். பட் என்னன்னா நம்ம டேரெக்டாக போய் வாங்குறதா இருந்தால் 12:30 தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. புக்கிங் எதுவும் தேவையில்லை, நம்ம டேரெக்டாகவே வாக்கிங் பண்ணலாம். பட் எங்களோட வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 20-25 கிலோமீட்டர்ஸ் அவங்களோட ஹோட்டல் இருக்கிற இடம். ஸோ நாங்கள் 12:30 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்தா கூட திருப்ப வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ பசங்க எல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்குலாம் பொறுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி பரவாயில்ல ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி நம்ம இன்னைக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 to 2:00 அந்த மாதிரி வந்து புக் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து பிளான் பண்ணீங்க, ஹோம் டெலிவரி வேணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேவே ப்ரீவியஸ் டேவே 10:30 PM அதாவது நைட்டு 10:30 வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் நைட் 10:30 நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும், ஸோ மோஸ்ட்லி அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை நான் டைரெக்டாக வாக்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 12:30 அந்த மாதிரி வந்து அவங்களோட பிளேஸுக்கே வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அவங்களோட பார்சலாக வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ அவங்களோட மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதே மாதிரி ஸோ எக் வச்ச பிரியாணி, ஆக்சுவலாக அதை ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி கொடுக்குறாங்க, ப்ளஸ் சிக்கன்லேயும் ஏதோ 2 வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, இது பிரெட் அல்வா வச்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். ஸோ இது மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா ஃபாயில் பேப்பர் போட்டு ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் என்னன்னு. ஓகே ஓகே, இல்லை ஸ்வீட் பீடா உள்ள இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பிரியாணி. பாக்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி பாய் வீட்டு கல்யாணம் BVK அப்படின்னு போட்டிருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து மட்டன் பிரியாணின்றதுனால இங்க எம் போட்டிருக்காங்க. அதுவே சிக்கன் பிரியாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் இது. ஸோ அவ்வளோதான், பேக் சூப்பராக இருக்குது. பிரியாணியை பார்த்தோன்னே கண்ணு தெரில. ஆக்சுவலாக இவங்களே வந்து என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் பீடா, பிரியாணி, அதே மாதிரி கர்ட் ரைத்தா அப்படின்றதெல்லாம் அவங்க கிளியராக பேக்கிங்லே போட்டிருக்காங்க. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5 out of 5 கொடுக்கலாம், ஏன்னா அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு பாக்ஸ். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது.
சோ இந்த பேக்கிங்லாமே கூட குட்டி குட்டி பேக்கிங்லாம் கூட கொஞ்சம் இந்த குட்டி குட்டி பேக்கிங்லாம் கூட பாத்தீங்கன்னா செம்மயா பாத்து பாத்து பண்ணிருக்காங்க சோ இப்ப நம்ம சோ இதுக்கு அப்புறம் நம்மால வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரிவ்யூ பண்றதுக்கு வாய் வர மாதிரி நாக்ல எச்சி ஊறு एक्चुअली நான் ஓபனே பண்ணல பட் அந்த ஸ்மெல்லே வந்து வேற லெவலா இருக்கு சோ நான் ஒரு செம்மயா பிளேட் எடுத்துட்டேன் ஒயிட் பிளேட் ஏனா அப்பதான் பிரியாணி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால நல்லா ஒரு ஒயிட் கலர் இத எடுத்துர்க்கேன் வாவ் एक्चुअली பாத்தீங்கன்னா இங்க வாழையில வச்சு உள்ள பேக் பண்ணிருக்காங்க ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்குது சோ அப்படியே கவுத்த போறோம் சோ அப்படியே தான் கவுத்த போறோம் பார்க்கலாம் எஸ் ஆ எவ்வளோ மட்டன் இருக்கு ஒன் டூ த்ரீ செம்மையா இருக்கு ஸோ ஸோ இப்போ பிரிஞ்சால் சட்னி ஓப்பன் பண்ண போறேன் மேல பாருங்க எப்படி என்ன மிதக்குது சோ பிரெட் அல்வா நான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் வைக்கிறேன் நானே தான் இருக்கிறதுனால டக்குன்னு ஓப்பன் இது பீடா கடைசியாக ஓப்பன் பண்ணலாம் ஸோ ரைத்தா வா ரைத்தாவில் பொமக்ரானேட்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம் செம்மையாக இருக்குதுங்க பண்டே வந்து முழுசாக வெயிட் பண்ணதுக்கு வேர்த்தான பிரியாணி உண்மை சொன்னோன்னா நான் காலையில் ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கூட எதுவுமே சாப்பிடல இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் இடத்த ரொம்ப காலி பண்ணி வச்சுருந்தேன் வயிற்றில் ஸோ இப்போ வந்து ஸோ இப்போது பிரிஞ்சால் சட்னியோட டேஸ்ட் பண்ணலாம் கத்திரிக்காவோட சாப்பிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி நீங்கள் தனியாக சாப்பிட்றத விட அந்த பிரிஞ்சால் சட்னியோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அடுத்த லெவலில் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி அந்த பிரிஞ்சால் சட்னியோட டேஸ்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குங்க செம்மையாக இருக்கு ஆக்சுவலாக எனக்கு பிரியாணி வந்து பிரியாணி வெறுமனை சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பட்டு இப்போ அந்த பிரிஞ்சால் சட்னியோட சாப்பிடும் போது வெறுமனையாக சாப்பிட்றதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அவ்வளோ டேஸ்டாக இருக்கு ஸோ இப்போ ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் கொஞ்சம் ஸோ கொஞ்சம் பிரிஞ்சால் சட்னி வித் கொஞ்சம் ரைத்தா நல்லா மிக்ஸ் பண்ணி அருமை அடடா அட்டகாசம் செம்ம போங்க நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்மையான ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அவங்க அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஏலக்காய் அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த மனமே வந்து செம்மையாக இருக்குது ஆக்சுவலி வந்து டேஸ்ட்டு ப்ளஸ் அரோமா ப்ளஸ் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகி செம் இப்போ பீஸ் டேஸ்ட் பண்ணலாம் பீஸும் செம்மையாக புக்காயிருக்கு சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டான பிரியாணி ஸோ ரிவ்யூக்காக நான் இந்த ஃபுல் பிரியாணியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரெட் அல்வாவையும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது வாயில் வச்ச உடனே கரையுதுங்க ஸோ செம்ம டேஸ்டாக இருக்குது பிரியாணியும் சரி அவங்க கொடுத்துருக்கிற ரைத்தா வித்
ஸோ ரைத்தா பிரிஞ்சால் சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரெட் அல்வாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் போட்டவுடனே மெல்ட் ஆகுது. ஸோ பீடாவும், ஸோ சாரி பீடாவும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் நம்ம பீடாவை சாப்பிடணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு உறுதியோடு இருக்கேன். ஸோ சாரி அந்த பீடாவோட ரிவ்யூ மட்டும் என்னால் சொல்ல முடியல. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேக்கிங்காக இருக்கட்டும், அவங்க அந்த டைம் கரெக்ட் 12:30 to 1:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் அந்த டைமிங்க்கு அவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ஹோம் டெலிவரி வேணும் அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.